பிம்பிள்ஸ் நான் நிறையா ஒரு 12 இயர்ஸாக வந்துட்டு எனக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சு, நிறைய மூஞ்சி ஃபுல்லாக கொச கொசன்னு இருக்கும். அப்புறம் வந்துட்டு எனக்கு இங்கே வந்துட்டு முஸ்டாச் இருக்கும், அதனால வந்து நிறைய கிண்டல். அப்புறம் வேறு என்ன நான் குண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கிண்டல் பண்ணாங்க, நீ அசிங்கமாக இருக்க, அந்த மாதிரி நிறையா வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸாக எனக்கு வந்திருக்கு. ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஸ்கின் கேர், ஹேர் கேர் அதெல்லாம் இல்லாமல் வித்தியாசமான ஒரு வீடியோ தான் நம்ம சேனலில் இப்போ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிரேசஸ் ஜர்னி, அதை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஒரு 2-3 வீடியோலாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களோட பிரேசஸ் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ பிரேசஸ்னால் என்னென்னா தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், அதாவது வந்துட்டு கிளிப் வந்துட்டு பல்லுக்கு வந்து கிளிப் போடுவாங்க, ஸோ அதுதான் வந்துட்டு பிரேசஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஜேர்னி வந்துட்டு ஃபுல்லாக சொல்ல முடியுமான்னு தெரில, பட் ஸ்டில் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்டோரி நான் ஏன் போட்டேன், எதுக்கு போட்டேன் அது அப்படிங்கிறது, அந்த காஸ்ட் எவ்வளோ, அந்த பார்த்திங்கன்னா வந்துட்டு நெகட்டிவ் வந்துட்டு எவ்வளோ வந்து நான் ஃபேஸ் பண்ணேன், அதெல்லாம் தான் உங்களை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஓகே சொல்ல மாட்டேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு கிளாஸி எமோஜி, நான் உங்கள் அனிதா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ வந்துட்டு ஃபேன் வந்து போட்டால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால ஃபேனே இல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வேர்த்து கொட்டுது, இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. ஸோ சொட்ட சொட்ட நிறைய இருக்குள்ள நான் டக்கு டக்குன்னு இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். ஓகே கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நான் என்னோடய கிளிப்ஸ் போட்டிருந்தேன், பேசஸ் போட்டிருந்தேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு 1 இயர் போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டைனர் மாதிரி தருவாங்க, ஸோ அது ஒரு 1 இயர் போடணும். மொத்தமாக 2 இயர்ஸ் ப்ரைஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் இருக்கலே ரொம்ப லீஸ்டான வந்துட்டு காசு கம்மியாக இருக்கிற வந்துட்டு ப்ரைசஸ் தான் நான் எடுத்தேன், விச் மீன்ஸ் 20,000 ருபீஸ் ஆச்சு. பட் 20,000 ருபீஸும் வந்துட்டு நான் வந்துட்டு ஹார்ட்டில் கட்டலை, ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு 7,000 கட்டினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாதம் மாதம் நமக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் ஒரு 1,000-1,500 அந்த மாதிரி வந்துட்டு கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக நான் என் 1 இயர் வந்துட்டு அந்த பிரேசஸ் முடிக்கும்போது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20,000 நான் கட்டி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு பிரேசஸ் ஒரு எவ்வளோ நாள் போடணும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சப்ஜெக்டிவ். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பல்லுலேயே 1 இயர் வந்துட்டு போட்டிருந்தேன், அதாவது அந்த ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, நான் வந்துட்டு பிக்சரை வந்துட்டு பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டிக் பண்ணி அந்த கலர் கலர் ரப்பர் மேன் மாதிரி போட்டிருப்பேன், அது வந்து 1 இயர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டைனர் கொடுத்தாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம பல்லு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நல்லா கரெக்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரிட்டைனர்னு கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு 1 வருஷம் போகணும், பட் அது ரிமூவபிள் தான். பட் நம்ம அடிக்கடி ரிமூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இப்போ நம்ம வெளியே போகிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் போகிறோம், நம்ம ப்ரெசன்டபுளாக இருக்கும், ஒரு 1/2 hour வேணும், 1 hour வேணும்னா கழட்டி வச்சா திரும்பி நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்துட்டோம். ஓகே நான் ஏன் வந்துட்டு பேசிஸ் போட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்தே சிரிக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி கை வச்சுப்பேன், ரொம்ப சத்தமாக சிரிக்கிறேன், வாய் விட்டு சிரிக்கிறேன் அப்படின்னா இப்படி கை வச்சுப்பேன். எனக்கு வந்துட்டு பெருசாக கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரு இன்செக்யூராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா வந்துட்டு வாய் விட்டு சிரிக்கணும். ஸோ வந்துட்டு எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இப்படி கையை வச்சு சிரிக்கிறது, இன்செக்யூராக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால சரி ஓகே நம்ம பிரேசஸ் போடலான்னு போட்டேன். வந்துட்டு நானாக முடிவு பண்ணி போடல. இப்போ எனக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட நான் சஜஷன் கேட்டேன், இந்த மாதிரி போடலாமான்னு கேட்டால் ஓகே நீங்கள் போடலான்னு சொன்னால நான் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேசஸ் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் போடுவாங்க. இப்போலாம் வந்துட்டு அசால்ட் ஆகிடுச்சு. இன்னுமே நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா பிரேசஸ் போட்டால் ஃபேஸ் மாறும், வந்துட்டு மூக்கு வந்துட்டு வெளியே வந்துடும், வாய் வந்துட்டு உள்ளே போயிடும், அப்படிலாம் வந்துட்டு இதெல்லாம் மித்து. பிரேசஸ் போட்டால் ஃபேஸ் கட் வந்துட்டு கண்டிப்பாக மாறும். ஓகேவா? பட் வந்துட்டு 99% நமக்கு வந்துட்டு பெட்டராக தான் இருக்கும். பிரேசஸ் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும் ஃபேஸு. பிரேசஸ் போடணும் மூக்கு இப்போ வெளியே வருது, வாய் வந்துட்டு உள்ளே போகுது, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அண்ட் பார்த்திங்கன்னா எனக்கும் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. இப்போ வீட்டிலே பார்த்திங்கன்னா நான் பிரேசஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தப்போ வந்துட்டு உனக்கு ஏன்னா நல்லா தானே இருக்குது, ஏன் போட்டு வந்துட்டு ஃபேஸை கெடுத்துக்க தேவையில்லாமல் பண்ணாதேன்னாங்க. வந்துடும் இல்லை போட்டேன்னா வந்துட்டு உங்கள் மூக்கு வெளியே வந்துடும், வாய் உள்ளே போயிடும், ஃபேஸ் கிட்ட அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா நான் போட்டுட்டு போனப்போ வந்துட்டு ஏன் நல்லா இருந்த மூஞ்சி ஏன் இப்படி கெடுத்துக்கிட்டேன், ரொம்ப கேவலமாக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப டிஸ்கரேஜ்லாம் பண்ணாங்க.
ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நான் போட்டேன். பிகாஸ் வந்துட்டு எனக்கு இன்செக்யூராக இருக்க பிடிக்கல. எனக்கு வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம், நம்ம எப்படி வந்துட்டு நம்மளை பார்த்துக்கிறவங்க தான் முக்கியம், செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் போட்டுட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பெயின் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பிரேசஸ்லேயே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்திங்கன்னா பெயின். ஸோ வந்துட்டு ஆணி குத்துற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 months வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸே வந்துட்டு வீங்கின மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்துட்டு ரொம்ப அந்த லிப்ஸை வந்துட்டு அந்த டூலை தாண்டி தான் க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு வீங்கின மாதிரி இருக்கும் ஃபேஸே வந்துட்டு ஒரு 4 to 5 months எனக்கு வீங்கின மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அது தெரியல. ஸோ புதுசாக ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது சொன்னாங்க, ஏன் இப்படி ஃபேஸ் கட், ஃபேஸ் இப்படி ஆகிடுச்சு, முதல்ல நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு. எனக்கு ஏன்னா நம்ம வந்துட்டு பிரேசஸ் போடும்போதும் ஸ்லோவாக சாப்பிடும், பெயினாக இருக்கும், சிக்கன் சாப்பிட முடியாது, அது வந்து மாட்டிக்கும் சாப்பிட முடியாது. ஸோ என்னாகும், நம்ம வந்துட்டு ஒல்லி ஆயிரும். ஸோ வந்துட்டு ஃபுட்டு இன்டேக்கும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷேவ் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நல்லா மென்று சாப்பிடும் போது வெயிட் வந்துட்டு நமக்கு நல்லா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எனக்கு வெயிட் நல்லா கம்மியாச்சு. பிளட்டு வந்துட்டு கீச்சிட்டு வந்துச்சு, ஏன்னா அது வந்துட்டு மெட்டல் இல்லையா, ஸோ கீச்சிட்டு வந்துச்சு, ரொம்ப வலிச்சுது. பட் ஆனால் இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. பிகாஸ் என்னோடய கோல் என்னென்னா இந்த பிரேசஸ் வந்துட்டு நம்ம போடுற வரைக்கும் தான் இப்படி இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டால் நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நம்ம இன்செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டோம், ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு டீத் கிடைக்குங்கிறதுனால நான் போட்டிருந்தேன். அப்படி அவ்வளோதான், இதுதான் வந்துட்டு பிரேசஸில் எனக்கு நெகட்டிவாக இருந்தது. மற்றபடி வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கொஞ்சம் நல்லா நெகட்டிவாக பேசினாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு நிறையா இருந்தது. பட் டீத்துக்கு ஒன்று வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் ஆக்சுவலாக. இப்போ நம்ம பிரேசஸ் போடுறதுக்குன்னு போகிறோம் அப்படின்னா நம்ம உடனே போட்டுற மாட்டாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நமக்கு வந்துட்டு கேவிட்டிஸ் நிறையாலாம் இருந்ததுன்னா வந்துட்டு கேவிட்டிஸ் ஒவ்வொன்றா வந்துட்டு க்ளீன் பண்ணி நமக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கேவிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பல்லு எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கூடயே போயிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ 20,000 கூட செலவாகாது. கிட்டத்தட்ட எனக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு 35,000 வந்துட்டு செலவாகிருக்கு. பிகாஸ் கேவிட்டி அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அப்புறம் வந்து ரிட்டைனர் வாங்குறதுக்கு ஒரு 3,000 அந்த மாதிரி நிறைய ஆச்சு. ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்துட்டு ப்ரைஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நிஜமாலே பிரேசஸ் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வீட்டில் பெர்மிஷன் கேட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நல்ல பிரேசஸ் டாக்டர், அதாவது பல் சீரமைப்பு மையம்னு இருக்கும், நம்ம டென்டல்கிட்ட போகக்கூடாது ஓகேவா? பட் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க தெரியுமா, அந்த பிரேசஸ் இருக்குன்னு கண்டிப்பாக இருப்பாங்க ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களோட கன்சர்ன் என்னங்கிறது கேளுங்க, இந்த மாதிரி நான் போட்டுக்கலாமா வேணாமாங்கிறது கேளுங்க, அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு நான் போடலான்ட்டு இருக்கேன்டி எனக்கு ஓகேவா இருக்குமானா, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏய் போடாதடி, இந்த மாதிரி ஃபேஸ்லாம் வந்துட்டு மாறிடும், மூக்கெல்லாம் மாறும், ஷேப் மாறும், நல்லா தானே இருக்குது, விடும்பாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 days 3 days கழித்து அவங்களே சொல்லுவாங்க, என்ன இப்படி இருக்கா நீ போடலாமாங்க, நம்ம என்ன பண்ணாலும் வந்துட்டு அவங்க குத்தம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் வந்துட்டு சஜஷன் கேட்கவே கூடாது, வீட்டில் பெர்மிஷன் கேட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போய்க்காங்க. அண்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸோ எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால நான் அமௌண்ட் வீட்டில் வாங்கலை. ஸோ வந்துட்டு நான் ஜாப் போகிறேன் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நானாக வந்துட்டு ஏர்ன் பண்ணி தான் வந்து நான் மந்த்லி மந்த்லி பே பண்ணிக்கிட்டு முடிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ரிட்டைனர் போட்டுட்ருக்கேன் ஓகேவா? ஸோ வந்துட்டு ஷார்ட்டாக இதான், ஷார்ட்டாக நான் சொல்லணும்னா இவ்வளோ தான். ஏன்னா வந்துட்டு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு கதை பேச வராது. சப்போஸ் இந்த ஒரு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 2 to 3 months ஒரு 1,000 வியூஸை வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி பிரேசஸ் ஜர்னி, வேறு கதை, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பிம்பிள்ஸ்னால நான் நிறையா ஒரு 12 years வந்துட்டு எனக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சு, நிறைய மூஞ்சி ஃபுல்லாக கொச கொசன்னு இருக்கும். அப்புறம் வந்துட்டு எனக்கு இங்கே வந்துட்டு முஸ்டாச் இருக்கும், அதனால வந்து நிறைய கிண்டல். அப்புறம் வேறு என்னென்ன குண்டா இருக்குது அப்படி சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, நீ அசிங்கமாக இருக்கு, அந்த மாதிரி நிறையா வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம கதை பேசுவோம். பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போது ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக டீமோட்டிவேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா? இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி பேசி வீடியோ எடுக்கிறது ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும், பாய்.